நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லா ஆஃப் க்ரைம்ஸில் இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிரிமினல் லைபிலிட்டி, இந்த ஆக்டர்ஸ் ரியாமென்ஸ், இண்டிவிஜுவல், குரூப், கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி முடிச்சிட்டோம். ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரைமையும் முடிச்சிட்டோம். ஸோ அந்த இன்டென்ஷன், அடுத்து வந்து வி ஹாவ் சீன் ப்ரிப்பரேஷன், அட்டெம்ப்ட், அப்புறம் வந்து அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ இன்சையோட் க்ரைம்ங்கிற ஹெட்டிங் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்சையோட் க்ரைம்ஸ் மட்டும் என்னென்னு பார்த்துட்டு வில் கோ த்ரூ. ஸோ க்ரைம்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். சரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குற்றம்ங்கிறது வித்தியாசமான வகையாக இருக்குது. ஒன் அமாங் தெம் இஸ் இன்சையோட் க்ரைம். அதில் ஒன்று தான் இந்த இன்சையோட் க்ரைம்னு சொல்கிறது. தீஸ் ஆர் ஆல்சோ கால்டு பை நேம் சச் அஸ் ப்ரிலிமினரி க்ரைம், இன்சையட் அஃபென்ஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் க்ரைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மற்ற பெயர்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து கேட்குறாங்க எக்ஸாம்பிள், ப்ரிலிமினரி க்ரைம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறாங்க கேப் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க இன்சையோட் க்ரைமா இல்லை வந்து இன்சொல்யூஷனா இன்கார்பரேட்டான்னு கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்சையட் க்ரைமை நம்ம ஆப்ஷனை டிக் பண்ணும். ஸோ இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அன் ஆக்ட் ஆர் ஒமிஷன் டேக்கன் டுவர்ட்ஸ் கமிட்டிங் அ க்ரைம் ஆர் ஆக்ட்ஸ் தட் கான்ஸ்டியூட் இன்டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் இன் அ க்ரைம். ஏது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா,